ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மை டைனமிக்ஸ். அண்ட் இந்த சேனலில் நீங்கள் கேட் அண்ட் இன்ஜினியரிங்கை பற்றின நிறைய வீடியோஸை பார்க்கலாம். பெல்ட் டிரைவ் அப்ளிகேஷனில் புள்ளி வந்து ரொம்ப ஒரு மேஜர் ஃபேக்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா டார்க்கையோ ஸ்பீடையோ ஏற்றுறதுக்கோ இறக்குறதுக்கும் புள்ளியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு புள்ளியை வந்து நம்ம எந்த சைஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எந்த ஒரு பெல்ட் டிரைவ் சிஸ்டம்னு எடுத்துட்டாலுமே ரெண்டு டைப் ஆஃப் புள்ளி இருக்கும், ஒன்று ஓடுற புள்ளி, ஒன்று ஓட்டுற புள்ளி. ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா டிரைவிங் புள்ளி அண்ட் ட்ரிவன் புள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரைவிங் புள்ளி அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின்ல இருந்தோ இல்லை ஒரு மோட்டாரில் இருந்தோ அதுதான் முக்கியமாக சுற்றுறது, ஃபஸ்ட்டாக சுற்றுற பொருள். அதாவது பவர் கொடுக்குற புள்ளி தான் டிரைவிங் புள்ளின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இன்ஜினில் இருக்க புள்ளி, மோட்டாரில் இருக்க புள்ளி, இதெல்லாமே டிரைவிங் புள்ளின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஜினோ மோட்டாரோ மட்டும் ஒரு புள்ளிக்கு வந்து பவர் கொடுக்காது. சில சமயம் நம்ம கையில் சுற்றுற மாதிரியான டிசைன்ஸ் இருக்கும், சில இடத்துல நம்ம காலில் மிதிக்கிற மாதிரியான டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எந்த இடத்துல பவர் கொடுக்குதோ அதுதான் டிரைவிங் புள்ளி. ஸோ இப்போ வந்து நம்ம பவர் சோர்ஸில் இருக்க புள்ளியை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நம்ம அப்ளிகேஷன் கிட்ட ஒரு புள்ளி இருக்கும்ல, ஏன்னா பெல்ட் டிரைவ் அப்படின்னாலே ரெண்டுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் இருக்கணும். ஸோ நம்ம பவர் கொடுக்குற புள்ளியை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி நம்ம அப்ளிகேஷனில் இருக்க புள்ளி என்ன பண்ணுன்னா, பவர் கொடுக்குற புள்ளி சுற்றுறப்ப பெல்ட் மூலயமா அந்த அப்ளிகேஷனில் இருக்க புள்ளியும் சுற்றும். எக்ஸாம்பிளுக்கு மோட்டாரு, கம்ப்ரஸரு, சாஃப் கட்டரு, காங்கிரீட் மிக்சர், இந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பெல்ட் டிரைவ் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். என்னென்னா பெல்ட்டோட சைஸை பொறுத்து, புள்ளியோட ஷேப்பை பொறுத்து நிறையா டைப் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா புள்ளியோட சைஸை மட்டும் பார்க்குறோம். ஸோ இந்த ஏர் கம்ப்ரஸரில் பார்த்திங்கன்னா மோட்டாரில் இருக்க புள்ளி வந்து சின்னதாக இருக்குது, ஆனால் கம்ப்ரஸரில் இருக்க புள்ளி வந்து பெருசாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோட்டாரோட ஆர்பிஎம்மோட நம்ம கம்ப்ரஸரில் இருக்க ஆர்பிஎம் வந்து கம்மியாக தான் இருக்கும். சாஃப் கட்டரில், பச்சை கலர் சாஃப் கட்டரில் பார்த்திங்கன்னா என்னென்னா, ஸோ மோட்டாரில் இருக்க புள்ளி வந்து சின்னதாக இருக்குது, அந்த சாஃப் கட்டரோட புள்ளி வந்து பெருசாக இருக்குது. ஸோ இங்கேயும் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தான், மோட்டார் சுற்றுற ஸ்பீடை விட சாஃப் கட்டர் சுற்றுற ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது பக்கத்தில் இந்த காவி கலரில் இருக்க சாஃப் கட்டர் பார்த்திங்கன்னா டைரக்ட் டிரைவ் மாதிரி இருக்குது. ஸோ மோட்டாரோட புள்ளியும் அந்த அப்ளிகேஷனோட புள்ளியும் ஒரே சைஸில் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா மோட்டாரும் அந்த புள்ளியும் ஒரே ஸ்பீடில் சுற்றும். ஸோ இது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டிராக்டர்லேருந்து ரெண்டு பம்பை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு இது கொஞ்சம் வித்தியாசப்படுது. என்ன அப்படின்னா, இதில் பவர் கொடுக்குற புள்ளி வந்து பெருசாக இருக்குது, பம்பில் இருக்க புள்ளி வந்து சின்னதாக இருக்குது. ஸோ பவர் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா பிடிஓ ஷாஃப்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ பொதுவாக எல்லா பிடிஓ ஷாஃப்ட்டுமே 540 ஆர்பிஎம்லேருந்து 1000 வரைக்கும் சுற்றும். ஸோ அந்த 540 ஆர்பிஎம் வந்து ஒரு பம்பை ரன் பண்ணுறதுக்கு பத்தாது, ஏன்னா பொதுவாக எல்லா பம்புமே 1000, 1500 இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ பெரிய புள்ளி போட்டால் நம்ம 540 ஆர்பிஎம்மை வந்து 1500 கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால்குலேஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு பம்பு தான், இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்க மாதிரி ஒரு இமேஜ் கிடச்சிச்சின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரே ஒரு பம்பு தான் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிடிஓ ஷாஃப்டில் இருக்கிற நம்ம பவர் கொடுக்குற புள்ளி வந்து பெருசாகவும் பம்போட புள்ளி வந்து சின்னதாகவும் இருக்குது. ஸோ அந்த டிராக்டரோட ஹெச்பி வந்து ஒரு 30 HP வச்சுக்கிட்டாலும் அதோட அவுட்புட் ஆர்பிஎம் வந்து 540 தான் இருக்கும். 540 ஆர்பிஎம் தான் அவுட்புட் கொடுக்கும், ஆனால் அது வந்து ஒரு பம்பை ரன் பண்ணுறதுக்கு பத்தாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா பவர் கொடுக்குற இடத்துல பெரிய புள்ளியை போட்டு பம்பு கிட்ட சின்ன புள்ளியை போட்டு நம்ம அந்த பம்போட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கடையில் போயிட்டு ஒரு மோட்டாரும் இன்ஜினும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வாங்குகிறோன்னா அந்த மோட்டாரோட ஆர்பிஎம்மு இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டீசல் இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து ஒரு சின்ன டேக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டீசல் இன்ஜினோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 850 ஆர்பிஎம் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டாரோடது, ஏசி மோட்டாரோடது, அதோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 1500 இருக்குது. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்பீடில் தான் மோட்டார்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில். நம்ம செய்கிற ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ளோவர் அப்படின்னா அதை டீசல் இன்ஜினில் ஏற்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த 850 ஆர்பிஎம் பத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா இன்ஜின் கிட்ட பெரிய புள்ளியும் ப்ளோவர் கிட்ட சின்ன புள்ளியும் போட்டு அதோடய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த ஃபார்முலாவோட சின்ன கான்செப்ட் என்னென்னா, நம்ம டிரைவிங் புள்ளியோட ஸ்பீடையும் டயாமீட்டரையும் ட்ரிவன் புள்ளியோட ஸ்பீடையும் டயாமீட்டரையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஓடுற புள்ளியோட ஸ்பீடையும் டயாமீட்டரையும் ஓட்டும் புள்ளியோட ஸ்பீடையும் டயாமீட்டரையும் நம்ம ஒன்றா வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ புள்ளி ஸ்பீட் கால்குலேஷன் நம்ம போட்டிருந்தோம், ஆனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் தெளிவாக சொல்லலை. ஸோ அதனால தான் மறுபடியும் இந்த வீடியோ கிளியராக போடலாம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார்கிட்ட எவ்வளோ பெரிய புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஃபார்முலா மாதிரி நான் சிம்பிளாக பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அப்ளிகேஷனோட ஆர்பிஎம்மையும் டயாமீட்டரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து மோட்டார் ஆர்பிஎம்மோட டிவைட் பண்ணால் நமக்கு மோட்டார் டயாமீட்டர் கிடச்சிரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிராக்டரோட இந்த கால்குலேஷனை பற்றி பார்த்துடலாம். ஸோ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்போட ஆர்பிஎம் வந்து 1500 ஆர்பிஎம் இருந்தால் தான் சுத்தம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இதை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பம்பு வாங்குற இடத்துலையோ இல்லை அந்த பம்போட கேரக்டரிஸ்டிக் சார்ட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பம்போட டயாமீட்டர் நம்ம ஈஸியாக அளந்துக்கலாம். ஸோ பொதுவாக எல்லாமே 3 இன்ச் புள்ளியாக இருக்கும். ஸோ அப்படி வேறு சைஸ் புள்ளியாக இருந்தாலும் நம்ம அளந்துக்கலாம். ஸோ அளந்துட்டு அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து டிராக்டரோட ஆர்பிஎம் வந்து பிடிஓ ஷாப்பில் வந்து பொதுவாக 540-1000 வரைக்கும் இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ அதை வந்து நம்ம 500 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆக்சுவலாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டரோட ஆர்பிஎம் 500 ஆர்பிஎம்மில் சுத்தம். ஸோ இப்போ வந்து நான் டிராக்டர்கிட்ட எவ்வளோ பெரிய புள்ளி போட்டால் 1500 சுத்தம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கால்குலேஷனுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா முன்னாடியே நம்ம பார்த்தது படி என்னென்னா அப்ளிகேஷனோட ஆர்பிஎம்மையும் டயாமீட்டரையும் மோட்டாரோட ஆர்பிஎம்மால் டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம அப்ளிகேஷனோட ஆர்பிஎம் என்ன அப்படின்னா நமக்கு 1500 ஆர்பிஎம் தேவை. ஸோ பம்ப் வந்து 1500 ஆர்பிஎம்மில் சுற்றினா தான் நமக்கு தண்ணி கிடைக்கும். ஸோ அந்த பம்புக்கிட்ட இருக்க டயா வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அந்த புள்ளியோட டயா வந்து. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம 3 இன்ச்சு இல்லை 3 சென்டிமீட்டர் அப்படின்னு யூனிட் கன்வர்ஷனில் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ 3 இன்ச்சுனா 3 போட்டுக்கலாம். ஆனால் ரெண்டு பக்கமுமே ஒரே யூனிட்டில் போடணும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே இன்ச்சிலேயே அளவு எடுத்திங்கன்னா இன்ச்சிலேயே போட்டுக்கோங்க. இல்லை எம்எம் மில்லிமீட்டர்லேயோ சென்டிமீட்டர்லேயோ அளவு எடுத்திங்கன்னா எல்லாத்தையுமே மில்லிமீட்டர்லேயும் சென்டிமீட்டர்லேயும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மோட்டாரோட ஆர்பிஎம் அதாவது டிராக்டரோட பிடிஓ ஷாஃப்ட் ஆர்பிஎம் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது 500. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும்ல. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும்ல. ஸோ இந்த டயாமீட்டரில் தான் நம்ம மோட்டார்கிட்ட புள்ளி போடணும். ஸோ இப்போ வாங்க இதை கால்குலேட் பண்ணலாம், இல்லை சிம்பிளாக நம்ம கால்குலேட்டரில் கூட கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 0 by 0 அடிச்சுக்கிறேன், 5 அடிக்கிறேன், 1 3 5 = 15, 3 3 = 9. ஸோ இப்போ வந்து 9 அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு வந்திருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிராக்டர்கிட்ட பார்த்திங்கன்னா 9 இன்ச் புள்ளி போடணும். ஸோ 9 இன்ச் புள்ளி போட்டால் அது வந்து 1500 ஆர்பிஎம்மாக பம்புக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம டிராக்டர்கிட்ட 9 இன்ச் புள்ளி போட்டால் 1500 ஆர்பிஎம் கொடுக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம புள்ளி வந்து ஒன்று டிசைன் பண்ணி டிராக்டர்கிட்ட போட்டுடலாம். ஸோ ரெண்டாவது கேஸ் என்னென்னா நம்ம அப்ளிகேஷன்கிட்ட எவ்வளோ பெரிய புள்ளி வைக்கணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி தான் சிம்பிளாக மோட்டாரோட ஆர்பிஎம்மையும் டயாமீட்டரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனோட ஆர்பிஎம்மில் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ டயாமீட்டர் வைக்கணும் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இந்த ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மோட்டாரில் இருக்க புள்ளியை விட அப்ளிகேஷனில் இருக்க புள்ளி வந்து பெருசாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை தாண்டி நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக இதை எடுத்துக்கலாம். ஸோ இது ப்ரெஷர் வாஷர் தான் அப்படின்னு எதுவும் கணக்கு வச்சுக்க வேண்டாம். ஸோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வாங்கின மோட்டாரோட ஆர்பிஎம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ஆர்பிஎம்மில் ஓடுற மாதிரி ஒரு மோட்டார் வாங்கிக்கிட்டேன். அந்த மோட்டாருக்கு அவங்க கொடுத்த புள்ளி வந்து 3 இன்ச் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ப்ரெஷர் வாஷர் வாங்குறப்ப என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து 2000 ஆர்பிஎம்மில் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு வந்து எவ்வளோ பெரிய டயாமீட்டரில் புள்ளி போடணும் அப்படின்னு நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா மோட்டாரோட ஆர்பிஎம்மும் டயாமீட்டரையும் அப்ளிகேஷனோட ஆர்பிஎம்மால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் இந்த வீடியோ வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு சின்னதாக இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் சப்போர்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களே இந்த மாதிரி டிசைன் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் மறுபடியும் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ்க்கு வருவோம். ஸோ மோட்டாரோட ஆர்பிஎம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, 3000 ஆர்பிஎம்மில் ஓடுன்னு சொல்லி கொடுத்தாங்க, டயாமீட்டர் வந்து 3 இன்ச் புள்ளி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் எனக்கு எவ்வளோ தேவை, இந்த ப்ரெஷர் வாஷர் வாங்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா 2000 ஆர்பிஎம்மில் இதை சுற்றினீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வாஷர் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு வந்து நான் கீழே போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆர்பிஎம் வந்து எனக்கு தேவை. ஸோ அப்போ நான் எவ்வளோ பெரிய புள்ளி போடணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் 0 அடிச்சிடுறேன். ஸோ இப்போ 3 3 = 9. ஸோ வா ஓகேவா, இப்போ 9 by 2 வருது.
ஸோ இதெல்லாமே நீங்கள் கால்குலேட்டரில் போட்டுக்கலாம். ஸோ 4.5 அப்படின்ற ஆன்சர் வருது, 4.5 இன்ச். ஸோ இப்போ வந்து நான் அந்த ப்ரெஷர் வாஷரில் வந்து ஒரு புள்ளி போடணும்ல, ஸோ அந்த ப்ரெஷர் வாஷர் கிட்டே போடுற புள்ளியோட டயா வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச். இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நான் PDF-ஆக வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குயிக் ரெஃபரன்சஸ்க்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு குட்டி மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா ஒட்டி கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் டக்குன்னு டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் அண்ட் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.